நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகின் முதல் குரங்கு தமிழ் குரங்கு அப்படிங்கிற இந்த தொடரில் முதலாவது பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, மனித இனம் வரலாற்று ஆதாரங்களின்படி சுமார் 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஆசியா ஆப்பிரிக்கான ரெண்டு கண்டங்கள் தனியாக கிடையாது. ஏன்னா செங்கடல் அப்படிங்கிறதே 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் உருவானது. மனித இனம் தோன்றினப்போ ஆசிய கண்டமும் ஆப்பிரிக்க கண்டமும் ஒரே கண்டமாகத்தான் இருந்தன. ஒருங்கிணைந்த அந்த கண்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் தான் மனித இனம் தோன்றுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆப்பிரிக்க நாட்டினுடைய பகுதிகள் இன்றைக்கி முழுமையாக கிடைக்கிறதுனால அங்கே 33 லட்சம் ஆண்டுகளுக்கு வரைக்கும் நம்ம போயிட முடியுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய தமிழகத்தின் மிக முக்கியமான வரலாற்று பகுதிகள் இன்றைக்கி கடலுக்குள்ளே இருக்குது. அது இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய பண்டைய வாழ்விடமான அதிரம்பாக்கம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுடைய மிக பழமையான ஆயுதங்களின் வயது இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கு. இந்த காரணங்களால உலகத்துல முதன் முதலாக மனித இனம் தோன்றின இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆசியாவில் இருக்கா அல்லது ஆப்பிரிக்காவில் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விவாதத்துக்கு உரிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. ஆனால் அதே சமயம் மனித இனத்தினுடைய தோற்றுவாய் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தோன்றின ஆதி மனிதன் தான் முதல் மனிதன் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய இன்னொரு சான்றும் நம்ம கிட்டக்க இருக்கு. அந்த சான்றை பத்தி தான் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சுமார் 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி மனிதன் தோன்றுதல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மனித இனம்ங்கிறது ஒரே இனமாக இல்லை. ஆதி மனிதர்கள் தோன்றிய பிறகு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மனிதர்கள் பல்வேறு இனங்களாக பிரிந்தார்கள். இப்போ நம்ம ஆய்வாளர்களுக்கு கிடைச்ச சில இனங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ ஹைடல்பெர்ஜென்சிஸ், நியாண்டர்தால், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ செபியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உலகத்தின் பல்வேறு இடங்களில் வந்து ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்ட பண்டைய மனித இனங்களினுடைய பெயர்களாக இருக்குது. இந்த அனைத்து மனித இனங்களுமே நம்முடைய நேரடி முன்னோரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது. இந்த மனித இனங்களில் ஹோமோசெப்பியன்ஸ் மற்றும் நியாண்டர்தால் அப்படிங்கிற ரெண்டு பேரினுடைய வாரிசுகளாகத்தான் நாம் இருக்கோம். அதுலேயும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜெனட்டிக்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மனித ஜீன்களில் 98% வந்து ஹோமோசெப்பியன்ஸினுடைய ஜீன் தான் இருக்குது. 2% மட்டும் நியாண்டர்தாலோட ஜீன் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித இனம் அப்படிங்கிறது ஹோமோசெப்பியன்ஸினுடைய நேரடியான வாரிசு. அப்போ நம்முடைய முன்னோராகிய ஆதி மனிதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமோசெப்பியன்ஸ் தான் நம்முடைய நேரடி முன்னோரை தவிர மற்ற அனைத்து இனங்களும் நம்முடைய நேரடி முன்னோர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித இனத்தினுடைய ஆதி மனிதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஹோமோசெப்பியன்ஸ் தான். அப்போ ஆதி மனிதர்கள் முதன் முதலாக வாழ்ந்த இடம் எது அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த ஹோமோசெப்பியன்ஸ் எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து மனித இனம் முதன் முதலாக தோன்றிய இடத்த சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஆதி மனிதர்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவங்க நமக்கு தெரியாது. 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த இனம்ங்கிறத நம்மளால் வந்து நேரடியாக சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஹோமோசெப்பியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்முடைய நேரடி முன்னோர் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அப்போ இந்த ஹோமோசெப்பியன்ஸ் வந்து எங்கே தோன்றினாங்க அப்படின்னு நம்ம தேடணும்னா, ஹோமோசெப்பியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபேவிலியன் அசூலியன் அந்த கருவிகள்லாம் பார்க்குறப்போ, இந்த கருவிகள்லாம் ஹோமோசெப்பியன்ஸ் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த கருவிகள். ஹோமோசெப்பியன்ஸுங்கிற மனித இனத்தை பார்த்தோம்னா மிகவும் அதிகமாக அறிவாற்றல் கொண்ட ஒரு இனமாக இருந்தது. சேப்பியன்ஸ் அப்படின்னாலே அறிவு மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். இந்த சேப்பியன்ஸ் இனம் வந்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை வந்து நம்ம வெட்டுறதுக்கு எதுக்கு 1.5 கிலோவில் வந்து ஒரு கருவி வேணும், அதுக்கு பதிலாக அந்த கருவியை உடச்சி அந்த கருவியில் இருக்கக்கூடிய ஒரு கூரான சில்லை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சில்லை வச்சே நம்ம வந்து அறுத்துடலாமே, அப்போ இந்த சில்லு மட்டுமே நமக்கு போதுமே அப்படின்னு அவன் முதன் முதலாக யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறப்போ அதற்கு முன்னாடி இருந்த ஆதி மனிதர்கள் வந்து குவார்டைஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பாறையில் மட்டும்தான் அவங்களுடைய கருக்கருவிகளை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் ஹோமோசெப்பியன்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த கல் கருவியை விட்டுட்டு மாறாக ஜேஸ்பர், செர்ட், அகேட் அப்படிங்கிற வேறு சில கற்களை பார்க்குறான். ஏன்னா இந்த கற்களை பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் உறுதியான கற்கள், நம்ம வந்து முன்னாடி இருந்த ஆதி மனிதர்கள் உடைச்ச அந்த கல் மாதிரி இந்த கல் வந்து ரொம்ப கடினப்பட்டு உடைக்க வேண்டிய தேவையில்லாத கற்கள். அந்த மாதிரி ஒரு கல்லை தேர்வு பண்ணக்கூடிய முறையிலேயே அவன் வந்து தலைகீழாக ஆதி மனிதர்கள்டேருந்து மாறுறான். அதே மாதிரி இந்த கல்லை உருவாக்கக்கூடிய முறையிலேயும் அவன் மாறுறான். ஏன்னா
ஆதி மனிதர்கள் உருவாக்கிய கற்கருவிகளை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூலக்கருவி அப்படின்னு பேர், அதாவது கோர் டூல் அப்படிம்பாங்க. ஒரு கல்லை பார்க்குறான், அந்த கல்லை அப்படியே செதுக்கி முழுவதுமாக ஒரு கருவியை உருவாக்குறான். இதுதான் வந்து முன்னாடி இருந்த ஆதி மனிதன். ஆனால் ஹோமோசிபியன்ஸ் எப்படி யோசிக்கிறான்னா, எதுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய கல்கருவியை வந்து உருவாக்கணும், ஒரு கல்லை செதுக்கி அதில் இருக்கக்கூடிய கூரான பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கூரான பகுதியை ஒரு மரத்தில் வச்சு பயன்படுத்தினோம்னா நமக்கு கையில் பிடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், அதே மாதிரி எடையும் குறைவாக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ மூலக்கருவி என்று சொல்லக்கூடிய அந்த கோர் டூலை உருவாக்காமல் சில்லு கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளேக் டூல்ஸை உருவாக்கக்கூடிய மனிதன்கிறவன் ரொம்ப அறிவாற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அப்போ வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முன்னாடி இருந்த அபேவில்லியன் அசூலியன் கருவிகளை பயன்படுத்தினவர்கள் வேறு இனத்தை சேர்ந்தவர்கள்னும், அந்த இனங்களில் இருக்கக்கூடிய ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற பிரிவில் இருந்து ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் பிரிஞ்சு வந்தது அப்படின்னும், ஹோமோ சேப்பியன்ஸுக்கு அதிகப்படியான அறிவாற்றல் இருந்த காரணத்தினால தான் தனது பிற இனங்களை சேர்ந்தவர்கள் செய்த தவறை செய்யாமல் அவங்க எல்லாம் 1.5 கிலோவுக்கு ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒரு 50 கிராம் 100 கிராம் 150 கிராமில் அதை விட சிறந்த ஒரு கருவியை அவன் உருவாக்கினா அப்படின்னும் வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அப்போ ஹோமோ சேப்பியன்ஸ் முதன் முதலாக தோன்றிய இடம் எது அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா, முதன் முதலாக இந்த சில்லு கருவிகள் என்று சொல்லப்படக்கூடிய நெவாசியன் கருவிகள் எங்கே கிடைக்குதோ அந்த இடம்தான் ஹோமோ சேப்பியன்ஸ் முதன் முதலாக தோன்றிய இடம். அப்படி தான் வரலாற்று ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. ஹோமோ சேப்பியன்ஸ்கள் தோன்றின இடம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் ஆப்பிரிக்காவில் நடந்தப்போ ஆப்பிரிக்காவிலேயும் நிறைய சில்லு கருவிகள் கிடைச்சிது. அந்த சில்லு கருவிகளுடைய வயதை ஆய்வு செஞ்சவங்க அந்த கருவிகள் வந்து 1 லட்சம் முதல் 2 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் பழமை மிக்கதாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழமைக்கான ஆதாரம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தியோப்பியாவில் இருக்கிற ஹோமோ கிபிச் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனுடைய மண்டை எலும்போடு கிடைச்சது. அந்த மண்டை ஓட்டை வச்சு ஆய்வு செய்கிறப்போ எத்தியோப்பியாவில் இருந்த ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனுடைய பழமை அப்படிங்கிறது 1,95,000 ஆண்டுகள். அப்போ எத்தியோப்பியாவில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேக் டூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருவியலினுடைய வயதும் வந்து 1,95,000 ஆண்டுகள்லேருந்து 2 லட்சம் ஆண்டுகள் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஆய்வாளர்கள் வந்தாங்க. அதே சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தொல்லியல் துறை இந்தியாவில் எங்கேயாவது வந்து அந்த மாதிரியான ஃப்ளேக் டூல்ஸ் கிடைக்குதா, நெவாசியன் கருவிகள் கிடைக்குதா அப்படின்னு தேடுறப்போ இந்தியாவிலேயும் நெவாசியன் கருவிகள் நமக்கு கிடைச்சிது. ஆனால் இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் வந்து என்ன முடிவு சொன்னாங்கன்னா, இந்தியாவில் மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த நெவாசியன் கருவிகளை பார்த்து இதெல்லாம் ஒரு 50,000-60,000 வருஷம் தான் பழமையானதாக இருக்கும், அதுக்கு மேலே இந்த கற்கருவிகள் பழமையானதாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆப்பிரிக்காவில் கிடைச்ச கல்கருவிகள் 2 லட்சம் வருஷம் பழசு, தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த நெவாசியன் வகையை சேர்ந்த கல்கருவிகள் வந்து 50,000 ஆண்டுகள் தான் பழசு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆய்வாளர்கள் வர்றாங்க. அப்போ ஆய்வாளர்களுக்கு ஒரு சந்தேகம், ஆப்பிரிக்காவில் வந்து 2 லட்சம் வருஷம் முன்னாடியே மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தென்னிந்தியாவில் இருக்கிறவன் வந்து 50,000 ஆண்டுக்கு முன்னாடி தான் பயன்படுத்தியிருக்கான், அப்போது இந்த இடத்துல வந்து அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனே தோன்றலை, ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றினார்கள், அவர்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு 50,000-65,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார்கள், அதற்கு பிறகு அவர்கள் உலகம் முழுக்க பரவினார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. எப்படி இந்த மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கிற கேள்விக்கு என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நமக்கு சாலைகள் இருக்குது, சாலைகளில் நம்ம நடந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். ஆனால் கற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க காடாக இருக்கும், புதராக இருக்கும், பல்வேறு மிருகங்கள் இருக்கும். மனிதர்கள் நடக்கணும் அப்படின்னா அவங்க காட்டுக்குள்ளே பூந்து நடக்க முடியாது, அந்த மனிதர்கள் கடற்கரை ஓரமாக மட்டும்தான் நடக்க முடியும். அப்போது கடற்கரை ஓரமாக மனிதர்கள் அப்படியே நடந்து இந்தியாவுக்கு உள்ளே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை, இப்போ இருக்கக்கூடிய கேரளா பக்கமாக அப்படியே உள்ளே வந்து தமிழ்நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வந்து அப்படியே இந்தியாவிலேருந்து வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பல்வேறு ஆய்வாளர்களும் வந்தாங்க. இந்த வரலாற்று முடிவுக்கு வந்து அவுட் ஃப்ரம் ஆப்ரிக்கா தியரி அப்படின்னு பேர். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களினுடைய பழமையை பற்றி பேசுகிறப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மற்றவங்களோட பழமையெல்லாம் பற்றி பேசுகிறீங்களே, தமிழர்களுடைய பழமை என்ன, தமிழர்கள் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க தானே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தேறியவர்கள் தானே, தமிழ்நாட்டில் பூர்வீக மக்களே கிடையாது, அப்போ நீங்கள் எங்களை போய் வந்தேறின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு தியரி வந்து ஒரு தியரி தான், ஒரு கருதுகோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை. அப்படி இருந்தும் கூட நிரூபிக்கப்படாத இந்த தியரியை முன் வச்சு தான் பல்வேறு மக்களும் வந்து தமிழக வரலாறை சதச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தியரி வந்து நம்ப தகுந்த தியரியா, இந்த தியரிக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனுடைய தோற்றத்தில் தமிழக வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் பங்கு என்னங்கிறத பார்க்கணும். இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் மனித இனத்தினுடைய தோற்றுவாய்ங்கிறது தமிழகமாகத்தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த ரெண்டு செய்திகளையும் பற்றியும் விரிவாக நம்ம இந்த காணொலியோட அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.